எல்லாருக்குமே வணக்கம். நைன்டிஸ் கிட்ஸ், நைன்டிஸ் கிட்ஸ்னு சொன்னோடனே ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க, சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு நேரத்தில் கடந்த 6-7 வருஷமாகவே நமக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்காதா, நாளைக்கு கல்யாணம் நடக்காதான்னு சொல்லி எங்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி எங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசாக தான் நான் வந்திருக்கேன். அதாவது உங்களுக்கு எப்போ மேரேஜ் நடக்க போகுது அப்படின்றத ஒரு சிம்பிள் கால்குலேஷனில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஏஜ் எழுதிக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 26 அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பர்த் டேட்டு, நீங்கள் எந்த டேட்டில் பிறந்தீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 27 அப்படின்னு எடுத்துக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 7+6 = 3, 5, 4 ஓகே 53 அப்படின்னு சொல்லி வரும். இந்த 53 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பர்த் ஆஃப் மந்த் எழுதிக்கோங்க. நீங்கள் எந்த மந்தில் பிறந்தீங்களோ அந்த மந்த்தை வந்து எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஓகே ஒரு மார்ச் மாதம் பிறந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, 3 எடுத்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து அந்த ஆன்சரு கூட இதை மைனஸ் பண்ணுங்கள். 53 - 3 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 0, 5, 50 அப்படின்னு சொல்லிட்டு வரும், 50 ஓகேங்களா. ஸோ 50 ஏஜ், இந்த 50 ஏஜுக்கு அப்புறம் மேரேஜ் ஆனால் என்ன இல்லை ஆகட்டும் என்ன ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா வாயை பிறந்துட்டு வீடியோ பார்க்காம வீட்டில் போயிட்டு பொண்ணு பார்க்க சொல்லுங்கள் ஓகேங்களா. நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.